அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருங்க. ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல் எங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ண அப்படின்றதான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். மறக்காமல் முழுசாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன். நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம பொங்கல் அப்படின்னா என்னங்க, ஒரு வாரம் லீவ். என் மைண்டில் இருக்கிறது அப்படிதான், சின்ன வயசில் நம்ம என்ன பண்ணுவோம், போகி பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் அப்படின்ட்டு பொங்கல் அப்படியே வந்து ஒரு டியூஸ்டே வெட்னஸ்டே ஆரம்பித்தா ஃப்ரைடேவோடு சேர்த்து சாட்டர்டே சண்டேவோட லீவ் வந்துடும். ரொம்ப ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு வாரம் பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்றது தான் பொங்கல். அதே மாதிரி வந்து பொங்கல் அன்னைக்கு அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, மேக்ஸிமம் வந்து நியூ ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வெளியே போகிறது வர்றது, நம்ம சொந்த பந்தம் எல்லாத்தையுமே மீட் பண்ணுறது, ஒன்றா சேர்ந்து பொங்கல் வைக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். இங்கே நான் சென்னை வந்த பிறகு அது எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா நான் ஊருக்கு மேக்ஸிமம் பொங்கல் டைமில் போகிறது கிடையாது. இந்த நாலு நாளுமே வந்து வீட்டில் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஷெடியூல் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி பொங்கல் வச்சுக்கிறேன். நாங்கள் எல்லாமே வந்து நாட்டு காய்கறிகள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து அன்னைக்கு நிறைய காய்கறி எல்லாம் போட்டு ஒரு குழம்பு, அதுக்கப்புறமா வந்து பொரியல், நாட்டு காய்கறிகள் போட்டு பொரியல், சாப்பாடு, சாம்பார், ரசம், வடை, பாயசம் இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நல்ல நேரம் பார்த்து தான் நான் பொங்கல் வச்சேன். ஸோ காலையில் எழுந்த உடனே வந்து போகி முடித்து திரும்ப அடுத்த நாள் நம்ம வந்து பொங்கல்னும்போது திரும்பவும் வீடை பெருக்கி தொடச்சி மாப்படிச்சு முடிச்சுட்டு மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு பொங்கலுடைய நாளை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். மூணு பேருமே காலையிலே குளிச்சுட்டு பொங்கல் வர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டு குழந்தையும் வந்து எங்களுக்கு பொங்கலுக்கு ஓரளவுக்கு சாமி கும்புறோம் அப்படின்னாக்க ஹெல்ப் பண்ணுவான். அந்த ஒரு குட் ஹேபிட் லக்கிக்கிட்ட எப்பவுமே இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களும் அவனால் என்னென்ன பண்ண முடியுதோ, பூ வைக்கிறது, இந்த பொருள் எடுத்துகிட்டு வந்து தாப்பா அப்படின்னாக்க அதை எடுத்துகிட்டு வந்து தரது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சொன்னார், பண்ணிட்டு இருந்தார். பட் போன வருஷம் பொங்கல் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. என்ன லக்கிக்கு வந்து சிவியரான ஐ இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ மெட்ராஸ் ஐ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப சிவியராக நாங்கள் அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தோம். எப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் வந்து குழந்தை எதையுமே சாப்பிடாமல் லிக்விட் ஐட்டம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு பொங்கல் ஃபுல்லாகவுமே நாங்கள் வெளியே போகிறது உள்ளே வர்றது அப்படி சுற்றிக்கிட்டே இருந்தோம். குழந்தை அடுத்துக்கிட்டே இருந்தான். ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிவியராக இருந்துச்சு. அப்போது நான் கடவுள்கிட்ட வேண்டியிருந்தேன், இந்த வருஷம் பொங்கல் ஏன் எங்களுக்கு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. பட்டு இப்போ இந்த வருஷம் வந்து எங்களுக்கு உண்மையாகவே கடவுள் வந்து ஓரளவுக்கு நல்லா வச்சுருக்காரு. ஏன்னா லைட்டாக இந்த வாட்டியும் அவனுக்கு வந்து சம் ஸ்கின் அலர்ஜி ஏற்பட்டுச்சு, ஆனால் அது ஓரளவு சரியாயிடுச்சு. எங்களுக்கு பொங்கல் வரும்போது ஐயோ லக்கிக்கு உடம்பு சரியாக போயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு மனசில் போன வருஷம் நாங்கள் அஃபெக்ட் ஆனது இருந்துச்சு. நாங்கள் காலையிலே எல்லா வக்குமே ஓரளவுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து, நானும் சரி ஹஸ்பண்டும் சேர்ந்து சின்ன சின்ன விஷயங்கள் எதெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அவ்வளோ குயிக்காக முடிச்சுட்டு வந்தோம். நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படின்னாக்க அன்னைக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் இருக்கோ அந்த அளவுக்கு நிறைய வேலைங்களும் இருக்கும். நம்ம கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு போ. நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது, அதாவது சின்ன பசங்களா இருக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு நம்ம அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, நம்ம அம்மா எப்படி ஒரு சமையல் கட்டிலே உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க அப்படின்றது இப்போ புரியுது. அப்போல்லாம் வந்து ஏதாவது ஒரு சின்ன வேலை கிட்ட அம்மா நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், புது ட்ரெஸ் போட்டுட்டு வெளியே போயிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம். இப்போ வந்து நம்ம சமையல் கட்டில் கடகடன்னு வேலை பண்ணும்போது ஐயோ நம்ம அம்மா அங்கேயே இருந்து செஞ்சிட்டு இருந்தாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அது எனக்கு எப்பவுமே இப்போல்லாம் வந்து நாட்கள் ஆக ஆக இந்த சாமியெல்லாம் கும்பிடும்போது ஸ்டாண்டிங்கில் நம்ம ஒரு 1 hour 2 hours கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும்போது நம்ம அம்மா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே, நம்ம அப்பா உதவி பண்ணியிருக்கலாமே அப்படின்ற எண்ணங்கள்லாம் வருது. மேபி அது வந்து காலங்கள் கடக்கும்போது நம்ம அப்பா அம்மாவுடைய எண்ணங்கள் அதிகமாகும் போல். ஸோ ஆனால் குழந்தை வந்து ஜாலியாக அவனுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லித்தரணும் அப்படின்ட்டு சொல்லி தந்துருந்தோம். நான் பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னாக்க பொங்கல் அடுப்பு பற்ற வைக்கிறது யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா. வீட்டில் யார் பெரியவங்களோ அவங்க பற்ற வைக்கிறதாங்க ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் நிறைய பேர் சூரிய பொங்கல் வைப்பீங்க, நாங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிறதுனால வீட்டிலேயே தான் பொங்கல் வச்சுட்டோம். ஸோ வீட்டில் வந்து அவர் தான் எப்போவுமே பற்ற வைக்கிறாரு, அது எங்களுக்கு உண்மையாக ஒரு நல்ல ஏற்றம் தான் இருக்குது. வீட்டில் யார் பெரியவங்களோ அவங்க அடுப்பு பற்ற வைங்க, அது ரொம்ப நல்லது. ஆன் டைம் வந்து நாங்கள் மற்ற ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டோம், அதாவது நாட்டு காய்கறி பொரியல், குழம்பு, வடை, பாயாசம் அது எல்லாமே. பொங்கல் எந்த திசையில் பொங்குறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயங்க, கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கான்ட்டு. ஆனால் நாங்கள் அதை ரொம்ப வாட்ச் பண்ணுவேன், ஏன்னா அந்த திசைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு 4 திசையிலையுமே பொங்குச்சு, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எப்படின்னா சொல்லிக்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம். கடவுள் வந்து எல்லா திசையிலையுமே நல்ல சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்லிவிட்ட மாதிரி எனக்கு 4 திசையிலையுமே வந்து பொங்கல் பொங்குச்சு.
ஸோ நாங்கள் வந்து பொங்கலுக்கு வந்து வெல்லம் அதெல்லாம் யூஸ் பண்ணல, கருப்பட்டி தான் போட்டு பொங்கல் பண்ணோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம தான் சாப்பிட போகிறோம், கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாமே அப்படின்ட்டு லக்கிக்கும் புது ட்ரெஸ் அது வரையும் வியர் பண்ணாமல் நார்மல் ட்ரெஸ் போட்டு சாமி கும்பிட்றது கொஞ்சம் முன்னாடி புது ட்ரெஸ் போட்டேன். வெளியே நான் கோலம் போடலை, வீட்டுக்குள்ளே மட்டும் நான் பண்ணிக்கிட்டேன். பட் ஆனால் குட்டீஸ்லாம் இருக்காங்க இல்லையா ஃப்ளாட்டில், அவங்க இல்லான்ட்டு நாங்கள் போடுறோம் அப்படின்னாங்க. சரின்ட்டு என்கிட்ட அந்த கலர் பவுடர்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நிறைய வச்சுட்டுப்பேன் பாக்ஸ் பாக்ஸாக. ஸோ அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமா நான் க்ளீன் பண்ணுவேன், ஏன்னா லக்கி இருக்கிறதுனால அவர் உள்ளே வெளியே உள்ளே வெளியே போயிட்டு வருவார். அப்போ கால்லாம் ஒட்டிக்கும், இன்னும் கொஞ்சம் பெரியவன் ஆகிட்டா அந்த கோலத்தை வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கலாம். அது இல்லாமல் வீட்டுக்கு வந்து அந்த கலர் மாவு பவுட்ரு எல்லாமே வீட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். என்னென்னாக்கு இந்த கோலம் கொஞ்சம் சாமி கும்பிட்டு முடிக்கிற வழியமாவது இருக்கணும்ப்பா அப்படின்ட்டு. சரி ஓகே அப்படின்னா, இருந்தாலும் சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா, தாண்டி வரவும் தெரியாது, ஆனால் குழந்தைங்க வெளியே போகவும் ஆசைப்படும். ஸோ நாங்கள் கொஞ்சம் சேஃபாகவே குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து கோலம் போட்டாங்க. லக்கியும் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா, இது என்ன பண்ணணும், அப்படி பண்ணணுமா இப்படி பண்ணணுமா அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து என்ன தான் எங்கேயாவது தனியாக இருந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும், நமக்கு அக்கத்தில் பக்கத்தில் இருக்கவங்கலாம் அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. அது வந்து எப்போவுமே நமக்கு அது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஏன்னா பொங்கல் நீங்கள் வச்சிட்டிங்களா, நாங்கள் வச்சாச்சா, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு பேசிட்டு அப்படியே ஓடிடும். ஸோ லக்கி வந்து அந்த ட்ரெஸ்ஸை ஒரு ஹாஃப் அன் ஹவர் போ இல்லை ஒரு 20 மினிட்ஸ் போட்டிருப்பார். அதுக்கு என்னென்ன அவருக்கு என்னென்ன பொருளெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் கொடுத்துருந்தோம், ஏன்னா அவருக்கு வேட்டி சட்டை வேணாமா. அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுப்போம், ஆனால் அது அவங்களுக்கு சாஃப்டாக இருக்கா, கிளாத் ஏதாவது கொடுத்துமா அதெல்லாம் பார்த்து தான் எடுத்துருப்போம். ஆனால் இல்லைம்மா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவான். அப்புறமா கொஞ்சம் சமாதானப்படுத்தி அப்படி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இருந்தப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த டைமில் அவரை என்னென்ன கிளிப்பு எடுத்துக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா அதுக்கப்புறம் அவர் கைட்டிடுவார்னு எனக்கே தெரியும். நாங்கள் பொறுமையாக வந்து குலதெய்வத்தை எப்படி போகி அன்னைக்கும் வேண்டி முடித்தோமோ அதே மாதிரி பொங்கல் அன்னைக்கும் பொறுமையாக குலதெய்வத்தை சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து பிள்ளையாரையும் வணங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இஷ்ட கடவுள் எல்லாரையுமே ஒவ்வொருத்தரையும் பொறுமையாக நான் சாமி கும்பிட்டு முடித்தேன். நம்ம எந்த அளவுக்கு 1 hour 2 hours இல்லை 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோமோ அதே அளவுக்கு சாமி கும்பிடும் போது ஒரு 5 நிமிஷம் அமைதியாக நம்ம கடவுள்கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை வைக்கிறது ரொம்ப நல்லது. இதை நான் ரிப்பீட்டடாக சொல்லுவேன், ஏன்னா நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணுவோம், ஆனால் சாமி கும்பிடும்போது வந்து அந்த அளவுக்கு இது பண்ண மாட்டோம், கற்பூரம் ஏற்றிட்டு கடகடன்னு போயிடுவோம். அப்படி வேணால் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து நீங்கள் சாமி கும்பிடுங்க, அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ லக்கியும் வந்து அவருக்கு பிடிச்ச பாட்டுங்க எல்லாத்தையுமே பாடிக்கிட்டு ஓம் சரவண பவ ஓம் சரவண பவன் சொல்லிக்கிட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு குழந்தை சாமி கும்பிடுவோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு சாமி கும்பிட்டான். அது எங்களுக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு, ஏன்னா ஒரு 6 வருஷம் ரொம்ப வெறுமையாக போன வாழ்க்கையில் கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா மேஜிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இது தான் வந்து லக்கி. ஏன்னா எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்காம கிடைச்ச ஒரு வரம், குழந்தை வரம். ஸோ லக்கி வந்து அதுக்கேற்ற மாதிரியவே வந்து ரொம்ப என்னென்னா எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப புரிஞ்சு நடந்துப்பான், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுள் அப்படின்னாலே லக்கி வந்து ஃபஸ்ட்டில் வந்துடுவார், அந்த சந்தோஷம் வந்து அப்படியே நான் முருகரை பார்க்குற மாதிரியே யோசிப்பேன். ஸோ எங்களுடைய பொங்கல் ரொம்ப சூப்பராகவும் குழந்தைங்க போட்ட கோலம் ரொம்ப அழகாகவும் இருக்குது. இந்த கோலம் எப்படி இருக்குன்றது கமெண்ட் செக்ஷன்லாம் பண்ணுங்கள், ஏன்னா குழந்தைங்க எல்லாமே சின்ன பசங்க அவ்வளோ அழகாக போட்டிருந்தாங்க. ஹாப்பி பொங்கல் ஓகேங்களா. நீங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய பொங்கல் ரொம்ப சிம்பிளாக தான் முடிஞ்சிச்சு, நீங்கள் எந்த ஊர் போயிருந்தீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் பாய்.